ஜீப்ல பிரேக் பிடிக்கலங்கற சாதாரண விஷயத்துக்கே உனக்கு இவ்வளவு கோபம் வருதே? இங்க உன் வாழ்க்கையே தறிக்கட்டு ஓடிட்டு இருக்கே, அத நீ உணரவே இல்லையாப்பா? இத பாரு முத்தரசு, இங்க நடக்கிறதெல்லாம் பாக்கும்போது எதுவுமே சரியில்லப்பா. இது வம்படியா? ஸ்வேதா மேல இல்லாத பொல்லாத பழியெல்லாம் போட்டு உனக்கு வெண்ணிலாவ திட்டம் போட்டு கட்டி வச்ச மாதிரிதான் எனக்கு தோணுது. என்ன சித்தி சொல்ற, இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே. ஆமாப்பா, நம்ம சுத்தி நம்ப முடியாத சில விஷயங்கள் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அந்த ராஜா விஷயம் ஏற்கனவே நீ நம்பிக்கை எழுந்து பொய்ன்னு சொன்ன விஷயம். மறுபடியும் ஸ்வேதாவ அந்த விஷயத்த சொல்லி அவ ஆசை ஆசையா பண்ணிக்க நினைச்ச இந்த கல்யாணத்தை விட்டு திடீர்னு காணாம போறானா? கண்டிப்பா இதுக்கு பின்னாடி சாதாரண காரணம் இருக்கும்னு நான் சொல்ல மாட்டேன், மிகப்பெரிய சதி இருக்கும்னு தான் நான் சொல்லுவேன். இங்க பாருப்பா, உனக்கே தெரியும் உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் இந்த சித்தி நினைப்பேன். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் கண்ணால பாத்துக்கிட்டு என்னால எப்படி பண்ணிமதி இருக்க முடியும்? முழு எபிசோடையும் Z5-ல் காணுங்கள். முகத்துல ஒரு குழப்பம் தெரிஞ்சது. அதான் யோசனையா இருக்கு. சரிமா, இப்ப போய் அதை எதுக்கு போய் சொல்லிட்டு இருக்க? முத்தரசை எக்காரணத்தை கொண்டும் வேலைக்காரியா இந்த வீட்டை சுத்திட்டு இருந்தாலே வெண்ணிலா, அவ கூட எல்லாம் சேர்ந்து வாழவே கூடாது. அவ நமக்கு சரிநிகர் சமானமா நிக்கிறத என்னால ஏத்துக்கவே முடியாது. ஏமா, இப்ப எதுக்குமே இதெல்லாம் இப்படி செய்யறதுனால என்ன பிரயோஜனம் இருக்கு? இல்ல தெரியாமதான் கேக்குறேன், ஸ்வேதாவா அண்ணனுக்கு நல்லவள காட்டுறதுல ஒரு பைசா பிரயோஜனம் இருக்கா? அவ திரும்ப வந்தாலும் அவளால எதுவும் பண்ணவும் முடியாது. இப்போதைக்கு நமக்கு தேவை என்னவோ அதை பாருங்க, சொத்த சமமா பிரிக்கிற வழிய பாருங்க. திரும்ப திரும்ப ஸ்வேதா ஸ்வேதான்னு அவளையே கட்டிட்டு அழாதீங்க. அவ இங்க இருந்த வரைக்கும் அவளால எதுவும் செய்ய முடியல. இனிமே வந்து இனிமேலாச்சு வெண்ணிலாவை அனுசரிச்சு அவளை கையெழுத்து போட வச்சு இந்த சொத்தை பிரிக்கிற வழிய பாருங்க. உனக்கு வெக்கமா இல்ல? உன்னை எப்பையின் சொல்றதுக்கே நாக்கு கூசுதுடா. கேவலம் அந்த வெண்ணிலா யாரு? ஒரு அனாதியா நடு ரோட்ல நின்னு இந்த வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வக்கத்து வந்த வேலைக்காரி. அவகிட்ட சொத்து எனக்கு வேணும் கையெழுத்து போடுன்னு பிச்சை கேட்க சொல்றியா? அதுக்கு நான் தூக்கல தொங்க வேண்டா. நிலாபுரி, என்னமா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? பின்ன என்னன்னு, அந்த வெண்ணில கையெடுத்து போட்டு வரப்போற சொத்துங்கிறது எனக்கு போற பிச்சை மாதிரி. இதுவே அந்த ஸ்வேதா இந்த வீட்டுக்கு மருமகளா வந்து கையெழுத்து போட்டு சொத்தை கொடுத்திருந்தா உரிமையோட வாங்கியிருப்பேன். திருத்தவே முடியாது. ஏன் ஜனனி, உங்களுக்கு எல்லாம் நல்லது எதுவுமே தெரியாதா? எதுக்காக இதெல்லாம் பண்ற? ஏண்டி, எனக்கு பின்னாடி பிறந்தவன் தானே நீ? அதெல்லாம் மறந்துட்டு ஏன் இதெல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்க? என்னக்கா சொல்றீங்க? அதான் பாத்தோமே, வெண்ணிலாவையும் அண்ணனையும் சேர்த்து வைக்க பார்த்து மொக்க வாங்கினத. மொரட்டு என் வீட்டுக்காரர், அவருக்கும் இருக்க. இங்க பாருங்க, அவங்களை நல்லபடியா சேர்த்து வாழ வைக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனா கடைசியில உங்க முயற்சி என்ன ஆச்சு? எப்படி முடிஞ்சிச்சுன்னு பாத்தீங்கல்ல? இனிமே நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் இப்படிதான் முடியும். இனி இந்த வீட்டுக்குள்ள அந்த வெண்ணிலா எப்படி சந்தோஷமா வாழ்ந்துறான்னு நானும் பாத்துறேன். கடைசி வரைக்கும் அவ இப்படி அழுதுகிட்டேதான் இருக்கணும். இது கண்டிப்பா நடக்கும். ஸ்வேதா இருக்கிற வரைக்கும் இதே மாதிரிதான் வெண்ணிலா அக்காவ துரத்தி துரத்தி கல்யாணத்தை நடக்க விடாம பண்ணிக்கிட்டு இருந்தா. இப்ப என்னடா, உங்க அக்கா வேற புதுசா முடிச்சிருக்காங்க,
நமக்கு மட்டும் ஏன் ஜனனி இப்படி எல்லாம் நடக்குது? இங்க பாருங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. என்ன நடந்தாலும் சரி, அண்ணன் அண்ணியா நம்ம சேர்த்து வைக்கிறோம், அவ்வளவுதான். கண்டிப்பா அதை பண்ணியே தீரணும். அக்கா பேசும்போதுதான் தெரியுது உள்ள வெண்ணிலா அன்னைக்கு எதிரா எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்குன்னு. கண்டிப்பா இத பத்தி தான் எல்லாரும் கூடி கூடி பேசிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வெண்ணிலா நீ உண்மையிலேயே ரொம்ப பாவம் தெரியுமா? பாவப்பட்டு ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல. வெண்ணிலா அக்காவுக்கு அவங்களுக்கு தாலி கட்டினது மூலமா கிடைச்ச உரிமையை தான் நாம வாங்கி தரப்போறோம். இந்த விஷயத்துல உங்க அண்ணனே தப்பா நினைச்சாலும் சரி, நான் மறுபடியும் முயற்சி பண்ணதான் போறேன். அவருக்கு நாம இப்படி எல்லாம் பண்றோம் தெரிஞ்சா என்ன செய்வாரு? கழுத்தை நெரிச்சு கொண்டுருவாரா, இல்ல வீட்டை விட்டு போங்கன்னு விரட்டி அடிச்சிருவாரா? ரெண்டு வார்த்தை திட்டு விடும், அவ்வளவுதானே. நீங்க பண்ற அலும்பு இருக்கு, முடியல. இந்த கல்யாணத்துக்கு கூட வர முடியாத அளவுக்கு அவனுக்கு அப்படி என்னப்பா வேலை? அந்த அண்ணாமலை இப்ப எங்க இருக்கான், எப்படி இருக்கான் உனக்கு ஏதாவது தெரியுமா? உன்னோட நல்ல மனசை எல்லாரும் பயன்படுத்தி உன்னை சுத்தி சுத்தி ஏமாத்துறாங்கப்பா. இனிமே வெண்ணிலா விஷயத்துல எதுவும் பண்ண முடியாது. அவதான் உன் பொண்டாட்டின்னு ஊரறிய தாலி கட்டி எல்லாரும் ஏத்துக்கிட்டோம், அத மாத்தவும் முடியாது. ஸ்வேதா நேர்ல வந்து உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னு அவ வாயால சொல்ற வரைக்கும் சின்ன பசங்க தெரியாம விளையாட்டா பண்ணிட்டாங்க. நிறைய பிரச்சனைகளுக்கு இடையில நம்ம கல்யாணம் நடந்ததால நம்ம சந்தோஷமா இருக்கோமா இல்லையான்னு அவங்களுக்குள்ள ஒரு சந்தேகம். அதனால நம்ம எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சுதான் இதெல்லாம் பண்ணிருக்காங்க. அவங்களுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேக்குறேன் முத்துமாமா. அது மாறவே மாறாது. உனக்காக ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன், நீ கண்ண மூடு குடுக்குற. கண்ண மூடவா? கொடுங்க முத்துமாமா. கண்ண மூடுன்ற? மூடு. என்ன முத்துமாமா, ஏதோ எனக்கு குடுக்கறேன்னு சொல்லி இங்கேயே உட்கார்ந்துகிட்டு இருக்க. நான் என்ன சொன்ன கிட்ட? கண்ண மூடு, கண்ண மூடணும். அப்படியே நைஸா பாக்குற, கண்ணு மூடு. நான் சொல்ற வரைக்கும் கண்ணை திறக்க கூடாது. மூடு. கண்ணை துற. என்ன முத்துமாமா இது? போடவ இது வந்து திங்களுக்கு செவ்வா, புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு. மறுபடியும் திங்கள், செவ்வா, புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு தினம் தினம் புது புது புடவை கட்டணும். அப்ப வருஷத்துக்கு பாத்துன்னு வச்சுக்கோ, 325 புடவை தினம் புது புடவை. முழு எபிசோடையும் ZEE5 இல் காணுங்கள்.